இறையேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பெயரால் உங்களை வாழ்த்தி இந்த பொது காலம் மூன்றாம் சனிக்கிழமையின் தினசரி மறைசாற்றுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அண்மையில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நினைவிடம் திறக்கப்பட்டதாக செய்தி வாசித்தேன். அம்மையாரின் நினைவிடம் ஃபீனிக்ஸ் பறவையின் வடிவத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக புகைப்படங்களை பார்க்க நேர்ந்தது. அழகான மயில் இருக்க ஆசையாய் பேசும் கிளி இருக்க ஏன் ஃபீனிக்ஸ் பறவையை இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என சிந்தித்தேன். ஃபீனிக்ஸ் பறவையின் வரலாற்றை புரட்டி பார்த்தேன். ஃபீனிக்ஸ் ஒரு புனித தீ பறவையாக வர்ணிக்கப்படுகின்றது. எகிப்திய, கிரேக்க, கிறிஸ்தவ புராண கதைகளிலும் நவீன காலங்களில் சைனா போன்ற பல கதைகளிலும் ஃபீனிக்ஸ் பறவை இடம் பிடித்திருக்கின்றது. தானே தீக்கொளித்து பின்னர் அதன் சாம்பலில் இருந்து உயிர் தெழுவதாக என்று புராண கதைகளில் ஃபீனிக்ஸ் பறவையின் தன்மையை தற்காலத்திலும் பதிவு செய்கிறார்கள். இன்றைய இரண்டு வாசகங்களையும் வாசிக்கும் போது எனக்கு இந்த ஃபீனிக்ஸ் பறவை நினைவுக்கு வந்தது. இன்றைய முதல் வாசகம் எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதும் நம்பிக்கையின் மேன்மையை எடுத்து கூறுகின்றது. சாம்பலில் இருந்து உயிர் தெழ முடியும் என்று ஃபீனிக்ஸ் பறவையின் நம்பிக்கை ஆழமானது. இந்த நம்பிக்கைதான் நம் குல முதுவர் ஆபிரகாமிடம் இருந்தது என்று நம்மால் வாசிக்க முடிகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் கூட உன் வழிமரபை கடற்கரை மணலுக்கு நிகரான எண்ணிக்கையில் பெருகச் செய்வேன் என்று யாவே இறைவன் வாக்கை முழுமையாக நம்புகின்றார் ஆபிரகாம். அது மட்டுமல்ல, முதிர் வயதில் பிறந்த ஒரே மகன் ஈசாக்கை மலையில் சென்று எனக்கு பலியிடு என்று இறைவன் கேட்டபோது தன் உரிமை சொத்தை இழக்கப் போகிறோம் என்று கவலைப்படாமல் இறைவனால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு துணிந்து சென்றார். இந்த நம்பிக்கைதான் இன்று நம்மிடம் இருக்க வேண்டும், இருக்கின்றதா? இந்த நம்பிக்கை எனும் நங்குரம் நம் இதயத்தில் இறையறலை பெற்றுத்தரும் வாய்க்காலாக அமைகின்றதா என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசுவோடு பயணிக்கக்கூடிய இயேசுவின் சீடர்கள் வருகின்ற கடல் சீற்றத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, நீர் மட்டும் கவலையின்றி தூங்கிக் கொண்டு இருக்கின்றீரே என்று புலம்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு பயணிக்கும் சீடர்கள் நமது உள்ளார்ந்த மனநிலையை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். நாளையை பற்றி அச்சம் யாரிடம்தான் இல்லாமல் இல்லை. அடுத்த வேளை 9 முதல் அடுத்த ஆண்டு என்ன செய்யலாம், அடுத்த தலைமுறைக்கு என்ன சேர்த்து வைக்கலாம் என்பது வரை எல்லா விதத்திலும் அச்சம் என்னும் கவலை நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த கவலையை போக்கக்கூடிய ஒரே மருந்து என்ன தெரியுமா? நம்பிக்கை. நம்பிக்கை என்னும் நங்குரம் நம்மில் இருந்தால் கவலை என்னும் தடைகள் காணாமல் போகும். இழந்தது எதுவாயினும் அதை விட சிறந்தது கிடைக்கும் என்ற நம்புவது நம்பிக்கை. கிடைத்தது எதுவாயினும் இதை விட சிறந்ததாய் மாற்றி காட்டுவேன் என்று துணிந்து எழுவது தன்னம்பிக்கை. நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் இணைந்து செயல்பட உந்துதலால் அமைவது இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கை நம்மில் ஆழம் பெற வேண்டும் என இயேசு விரும்புகின்றார். உலகில் 80% அதிகமான நோய்கள் கவலைப்படுவதால் தான் வருவதாக கூறுகின்றார்கள். கவலை நோய்களின் பிறப்பிடம். அப்படியானால் உண்மையான நோய் தீர்க்கும் மருந்து என்ன தெரியுமா? நம்பிக்கை. கவலைக்கு பதிலாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கை நம் உள்ளத்தில் இருக்கும்போது இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியோடு வாழ்வை எதிர்கொள்வோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நம்புகின்ற இயேசு ஆண்டவர் சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் என எபிரேயர் 2:18 பார்க்கின்றோம். இந்த நம்பிக்கை நமதாக இருக்கும்போது நாம் நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். கவலைப்படுவதால் எவர் தம் உயரத்தில் ஒரு முலம் கூட்ட முடியும் என்று கூறிய இறைமகன் இயேசு எம்மாவுஸ் சீடர்களின் பயணத்தில் அவர்கள் அறியாமலேயே அவர்களோடு உடன் நடந்த இயேசு நம்மோடு பயணிக்கின்றார் என்ற பலமான நம்பிக்கை நமதாகும் போது கவலைகள் நம்மை விட்டு காணாமல் போகும். நம்பிக்கை என்னும் நங்குரத்தை நம் மனதில் விதைத்து செயல் உள்ள நம்பிக்கையால் நம் விசுவாசத்தை ஆழப்படுத்தி ஆபிரகாமின் வழிமரபினர் நாம் என்பதை எண்பிக்க இந்த வாரம் இனியதாய் அமையட்டும். இறைவன் உங்களோடு இருக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம்.